रवन्दम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्पराये नमः। என்ன சேவிச்சோம்? இத மாதிரி தத்துவத்ரயம், சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன், இந்த மூணு தத்துவங்களும் ஒண்ணுக்கொண்ணு அத்தியந்த விலட்சணமானது. அச்சேதனம் வேற, சேதனம் வேற, ஈஸ்வரன் வேற. அவன் சுபாவம் இவனுக்கு வராது, இவன் சுபாவம் அச்சேதனத்துக்கு வராது. எதுக்கும் எந்த சுபாவமும் மாறவே மாறாது அப்படின்லாம் சொல்லி அதுக்கு ஸ்ருதி பிரமாணம், பகவத்கீதா ஸ்மிருதி, அதுக்கப்புறம் சூத்திரங்கள், இதெல்லாம் காமிச்சுட்டார். இப்போ அத்வைதிகள்லாம் என்ன சொல்றா, இந்த பேதம் இருக்கிறது உண்மை. லோகத்துல பேதத்தை பார்க்கிறோம், ஸ்ருதிகள்லயும் பேதத்தை பார்க்கிறோம், ஸ்மிருதிகள்லயும் பேதம் இருக்கு, அந்த மாதிரி சூத்திரத்திலையும் இருக்கு. ஆனால் அந்த பேத நிர்தேசங்கள்லாம் எல்லாமே பாரமார்த்திகம் இல்லை, உண்மையானது இல்லை. ஏன் உண்மையானது இல்லை அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அவித்தியினாலேயோ அஜ்ஞானம் அதனால வந்தது அது, அல்லது உபாதியினால வந்தது அது. அவித்தியினால் வந்தது அப்படின்றது அத்வைதிகளுடைய பட்சம். பாஸ்கராச்சாரியருடைய பேதாபேதவாதிகளோ உபாதியினால வந்தது அப்படின்னு சொல்றார். இதுல அதுக்கு ஒரு அழகான உதாரணம் காமிக்கிறார். தூங்குறோம், தூங்கிட்டு இருக்கே அறையும் குறையுமா விழிப்பு வருது, அந்த சமயத்துல சொப்பனம் வந்துடுறது நமக்கு. அப்ப சொப்பன பதார்த்தங்கள் நல்லது கெட்டது எல்லாமே வருது. நல்லது வந்தாக்க சந்தோஷப்படுறோம், கெட்டது வந்தாக்க மனசுல பயம் வருது. ஆனால் எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நல்லதோ கெட்டதோ சந்தோஷமும் போயிடும் கஷ்டமும் போயிடும். இது எல்லாம் சொப்னம் தானே, உண்மையா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு ஆயிடுறது. அது மாதிரிதான் இந்த பிரபஞ்ச நிஷ்ட பேதமும் ஒரு அஜ்ஞானத்தினால அவித்தியினால இத மாதிரி நமக்கு எல்லாம் பேதமா தெரியறது. உண்மையிலேயே அபேதம் அப்படிங்கிறது தான் இருக்குது, பேதம்ங்கிறது இல்லவே இல்லை. அதெல்லாம் பொய்யானது, அது உண்மை இல்லைன்றதுனாலேயே சூத்திரகாரருக்கோ ஸ்ருதிகளுக்கோ ஸ்மிருதிகளுக்கோ அபேதத்துல தான் தாத்பரியம், பேதத்துல தாத்பரியம் இல்லை. ஏன்னா பேதம்ன்றது அவித்யா கல்பிதம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் பாஸ்கர வேதாந்தி இந்த அவித்தியங்கிறத ஒத்துக்காம உபாதி அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்கிறார். அதுக்காக அவர் பதில் சொல்ற, ஒரே சூரியன் பத்து பாத்திரத்துல ஜலம் இருக்கு, பத்து பாத்திரத்துல ஜலம் இருக்கச்சு ஒரே சூரியன் பத்து சூரியனா தெரியறது. அதுக்கு காரணம் அந்த உபாதி தான். அதே ஜலம் கொஞ்சம் ஆடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவன் சூரியனை ஆடுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே சூரியன் ஆடல, ஆனால் ஜலம் ஆடவே சூரியன் ஆடுற மாதிரி. அத மாதிரி நம்ம ஒரு கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கிறோம், கண்ணாடி சமபரிமாணமா அழகா சதுரமா இருந்தது இல்ல செவ்வகமா இருந்ததுன்னா நம்ம மூஞ்சி அழகா தெரியறது, ஒரே மாறிடுது. அதே அழுக்கு படிஞ்சு இருந்ததுன்னா நம்ம முகம் கூட அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கு. ரசம் போயிடுச்சோம்னா அரையும் குறையுமா தான் நம்ம முகம் தெரியறது. அப்ப நாம முகம் அரையும் குறையுமாவா இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் உருண்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவோம், கோலகம் மாதிரி இருந்தது கண்ணாடி. அப்ப நம்ம மூஞ்சி பார்த்தாக்க நம்ம முகமும் கோலகம் மாதிரி தெரியும். உண்மையிலேயே முகத்துல இருப்பவைகள் அவைகள் கிடையாது, முகத்துல ஒரு இதுவும் கிடையாது. ஆனா அந்த விகாரங்கள்லாம் கண்ணாடியில் இருக்கிறது தான் தெரியறது. இதுதான் உபாதின்னு சொல்றாவா. அந்த மாதிரிதான் பிரம்மம் ஒண்ணுதான். அந்த பிரம்மமானது ஏதோ ஒரு உபாதி யோகத்தினால இந்த பிரபஞ்சமா தெரியுது, வேதம் தெரியுது. அதனால இந்த பிரபஞ்சம் வேதம் இவைகள் அனைத்துமே உபாதி வசாத்து
அல்லது அவித்யினாலேயோ ரெண்டு பட்சம் அவித்யாகிருதம் உபாதிகிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பட்சமா இங்க சொல்றாரு. பின்னாடி யாதவ பிரகாசர் தனியாவே கண்டனம் பண்ண போறார். அதனால அத்வைத பட்சத்தை கண்டனம் பண்ணணும், பேதாபேதவாதத்தை கண்டனம் பண்ணணும். அதுக்கு நஜ அவித்யாகிருதம் உபாதிகிருதம் வா வேதமாசிரித்த ஏதே நிர்தேசமாக, அதுக்கோசம் இது வரல. உண்மையிலேயே பாரமார்த்தியமா வேதம் கிடையாது. ஸ்ருதி சொல்றதோ அல்லது பகவான் சொன்னதோ அல்லது சூத்திரகாரர் சாதிக்கிறதோ இவைகள் அனைத்துமே அவித்தியினாலேயோ அல்லது உபாதியினாலேயோ தான் வந்தது வேதம்ன்றது. பாரமார்த்திகமா அது இல்லை அப்படின்ட்டு இவா சொல்ற. அதற்கு சமாதானம் எம்பரமானார் திருப்பி ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களையே காமிக்கிறார். ஒரு விஷயம் வேதம் அபேதம் இப்படின்றது ரெண்டு தத்துவம் இருக்கு. ரெண்டு தத்துவத்துல அபேதத்தை ஒண்டியே ஒத்துப்பேன், வேதத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது எந்த விதத்திலயாவது பொருத்தமா இருக்கா? காரணம் வேத வாக்கியம்ன்றது நமக்கு பிரதானமானது. பிரதானமான வேதத்துல இது வேணும் அது வேண்டாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பாகத்தை ஏத்துப்பேன் ஒரு பாகத்தை ஏத்துக்க மாட்டேன். ஆண்டவன் சாட்சி ஆகும் அந்த காலத்துல வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கழியறத்தான் அப்படின்னு பெரியாழ்வாரை பத்தி நம்ம தனியன் சேவிக்கும். அப்ப வேண்டிய வேதங்கள் தான் ஓதி நேர வேதம். அப்படின்னா வேண்டாத வேதம் ஒன்னு இருக்கோ அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. பரதத்துவ நிரூபணம் பண்ணணும். அந்த பரதத்துவ நிரூபணத்துக்கு வேண்டிய வேதங்கள் அது உபநிஷத் பாகங்கள். அந்த உபநிஷத் பாகங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் பரதத்துவத்தை மாத்திரம் நிரூபிக்கிறதுக்கு வருது எது வந்தது? அந்த சகஸ்ரீதரன் நாராயண சுத்தம் சொல்றமே சகஸ்ரீரன் தேவம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நாராயணனுவாகும்னு அதுக்கு பேரு. அது தத்வேதம்பர தத்வேதம்பரமா இருக்கக்கூடியது. தத்துவசாரத்துல சுவாமி சாதிக்கிறார் நடாது ஒரு மாதம் தத்வேதம்பர தைத்தரீகமுக அப்படின்ற தைத்தரியத்தை சேர்ந்த தத்துவத்தை உண்டி சொல்லக்கூடிய நாராயண வாக்கம். இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு பரதத்துவத்தை நிரூபிச்சார். மற்றபடி நீதி வேதங்கள்லாம் அது வேண்டாம்னு அர்த்தம், எல்லாமே வேணும். கர்மகாண்டம் எதுக்குனாக்க பகவான் சர்வகர்ம சமாராத்தியனா இருக்கான் அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கோசரம் கர்மாக்கள்லாம் கர்மகாண்டங்கள கர்மகாண்டங்கள்ல தான் கர்மாக்கள் சொல்லப்படுறது. அந்த கர்மகாண்டமானது இங்க சொல்லப்படுறது, அது பிரமாணம் தான் நமக்கு. ஆகவே வேதம்னு எடுத்துட்டாக்கா வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் சர்வாத்மனா பிரமாணம். அப்படி சர்வாத்மனா பிரமாணமா இருக்கக்கூடிய வேதத்துல ஒரு பகுதியை நான் அங்கீகரிப்பேன் இன்னொரு பகுதியை அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? இதுலயும் அவ வந்து விபரீதமா ஒரு கற்பனை பண்ற. உபனிஷத் பாகத்திலேயே ஒரு பகுதி எடுத்துவேன் ஒரு பகுதி எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி? அப்புறம் இன்னொரு விஷயம் அந்ததோ கத்துவ கடைசியில வேதமே கூட நித்யா ஜாத்தம் நித்யா பொய்யா பொய்யானது அது பொய் வேதமே பொய் தான் அப்படின்னு ஒரு கால ஒரு கட்டத்துல அவ தள்ளி விடுறா வேதத்தை. அதை எம்பெருமானார் கேட்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல பொய்யான வேதத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் பொய்ன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா பிரமாணமா இருக்கிறது உண்மையா இருந்தாதான் அதுக்கு சார்த்தகமா வரும். பிரமாணமான வேதமே பொய்னாக்கா பிரமேய விஷயங்கள்லாம் எப்படி உண்மையா இருக்கும்? அப்பிரமாணமாக பொய்யாக இருக்கக்கூடிய வேதத்திலிருந்து இந்த பொய்யான பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவ கல்பிச்சா அது எப்படி சரியாக இங்க வரும்? அதுவே சித்திக்காது. அதனால பொய்யான ஒரு ஞானத்திலிருந்து உண்மையான தத்துவ ஞானம்ன்றது வரும்னே உன்னால நிரூபிக்க முடியாது
அப்படின்னுட்டு சைபாஷ்யத்துல ரொம்ப விமர்சையா சாதிக்கிறார் எம்பெருமானார். அதனால அந்த அவ சொல்ற தத்துவங்கள் இது சரியில்லை. இன்னொரு விஷயம் இப்ப காமிக்க போறது இதுதான் எம்பெருமானார். இங்கேயும் பகவத்கீதையை காமிப்ப உதாகரிச்சு அருள்கிறார். அந்த மாதிரி உபநிடத் வாக்கியங்கள், அந்த மாதிரி சூத்திரகாரருடைய திருவள்ளுவர் என்னென்ன இருக்கு அப்படிங்கலாம் சாதிக்கிறார். இந்த இப்ப காமிக்க போற வாக்கியங்கள்லாம் மோக்ஷ தசையை பத்தி சொல்றது. மோக்ஷ தசையை பத்தி சொல்றது ரொம்ப விசேஷமானது. மோக்ஷ தசையில சொல்றதுன்றதுனால ரொம்ப விசேஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மோக்ஷன்றது தானே எல்லாரும் விரும்புறது. எல்லாரும் கஷ்டப்படாம சுகமா ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தானே கஷ்டப்பட்டு உபாயத்தை அனுஷ்டிச்சு போறோமோ. அந்த மோக்ஷ தசையிலேயே பேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நீ பொய்யின்னு சொல்லிட்டேனாக்க யாருமே இந்த மோக்ஷ விஷயத்துக்கு யாரும் வரமாட்டா. பரியாசம் பண்ற எம்பெருமானார், நான் உபாயத்தை அனுஷ்டிப்பேன், எனக்கு ஞானம் வரும், ஞானம் வந்து எனக்கு மோக்ஷம் வரும், ஆனா நானும் போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாம ஏதோ ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கும் அப்படி சொன்னாக்க, அப்ப சர்பே தசோ மோக்ஷ கதா பிரசஸ்த வகந்தத, மோக்ஷ கதைய ஆரம்பிக்கிட்டே ஓடி போடுவானா, இது அகமர்த்தமே போயிடுற. நான் என்ன இருக்கணும்னு தோழ்த்திக்கிச்ச நானே போயிடுவேன்னு சொன்னாக்க யாராவது இந்த உபாயத்துல போய் பிரவர்த்திப்பாளா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இங்க இருந்து நான் விடுதலை ஆகணும், இங்கே இருந்து விடுதலை ஆகிட்டேன்னாக்க எனக்கு மோஷத்தை செய்யற நல்ல இது வந்துடும். அதனால அதுதான முக்கியம் நமக்கு, அதுவே நீ பொய், அதுவே பொய்ன்னு சொல்லிட்டாக்கா அப்போ எது இது வரும் சரியா முடியும்? அகமர்த்தவினா ஆசஸ்தே மோக்ஷ இத்யத்யவசியதி அபசர்த்தே தசோ மோக்ஷ கதா பிரஸ்தா வகந்தத அப்படிங்கிறது பாஷ்யத்துல. நான் போயிடுவேன், எனக்காக ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கும், இதுன்னா ஏஜென்டா, எனக்கு பதிலாக ஞானம் அனுபவிக்கும், நான் போயிடுவேன், அதுதான் மோக்ஷம்னு சொன்னாக்க யாராவது வருவாள். அதுக்கு மோக்ஷ கதையை ஆரம்பிக்கிறதாவே இவன் ஓடி போடுவான், எனக்கு வேண்டாம் இது, நான் அனந்த ஆனந்த பாக்கா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பிரவர்த்திக்கிறோம். அதுக்கு விரோதமாக நானே போயிடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்குமே மோக்ஷத்துல இச்சையே வராது. அதனாலதான் எம்பெருமானார் என்ன பண்ணிட்டாருன்னா, இவ அகமர்த்தன்றதையே பொய்ன்னு சொல்றா. இவ அகம் அப்படின்றதே பொய், அதெல்லாம் அந்த காரணம் தான்றாவ அத்வைதிகள்லாம். ஆனால் எம்பெருமானார் அப்படி சொல்ல, அகமர்த்தன்றது வசந்த தத்துவம், அது வசந்த தத்துவம் அகமர்த்தன்றது, அது ஆத்ம தத்துவத்தை சொல்றது, சுத்தாத்ம பிரத்யக் தத்துவத்தை அது சொல்றது. அத போய் இல்ல பொய் அப்படின்னு சொன்னாக்கா யாராவது பிரவர்த்திப்பாளா? அதுவே மாட்டாவா. அதனால மோக்ஷன்றது எப்படின்னாக்கா, நான் இங்க கஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறேன் சம்சாரத்துல, அதெல்லாம் இல்லாம அங்க போய் ஆனந்தமா எப்பிரமானுடைய திருவடி வாரத்துல இழைப்பாரதுதான் அது. அதுவும் குழாங்குழாய் அடியீருடன் கூடி நின்று ஆடன மொழி அங்க போய், அதுதான மோக்ஷம்னு சொல்லணும். அதுவே பொய், அதுவே சரியில்லை அப்படின்லாம் சொன்னாக்கா எல்லாருமே இந்த சாஸ்திரத்தை விட்டு விலகிப்படுவா அப்படின்னு பாஷ்யத்துல பரிகசிக்கிறார் எம்பெருமானார். அதனால இங்க பாருங்க, இதம் ஞானம் உபாசிரித்ய மமசா தர்மியமாகதா சர்க்கே பினோபஜாயந்தே பிரளையே நவியதந்திச்ச அப்படின்னு பகவான் சொல்றான் பதினாலாவது அத்தியாயத்துல. இதம் ஞானம் உபாசிரித்திய, இந்த உபாசனாத்மகமாக ஒரு ஞானம்,
அந்த ஞானத்தை ஆசிரியச்சு இவ என்ன பண்றான்னாக்கா உபாயத்தை அனுஷ்டிக்கிறா. அப்படி உபாசகான உபாயத்தை அனுஷ்டிச்சாக்கா அப்ப அவளுக்கு பலன் என்ன வரும் தெரியுமோ, மம சாதர்மியமாகத்தாக, என்ன மாதிரியே ஆயிடுறான் அவன். என்ன மாதிரின்னு என்ன அர்த்தம், பெருமாள் எப்படி ஏஷாத்மா அபகத பாத்மா வஜ்ரோ மிருத்யோ விசோகான்னு சொன்னமோ அந்த மாதிரி இவனும் ஆவிர்பூத சுரூபனாக எட்டு குணங்களோட அற்புதமா பிரகாசிக்கிறான். இங்க வந்து ஒரு ரத்னம் இருக்கு, ரத்னத்துல வந்து அழுக்கள்லாம் இருக்கு. அப்போ ரத்னம் பிரகாசமானது வெளியில தெரியல அழுக்கு இருக்கிறதுனால, அதையும் அதை தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி அது பிரகாசிக்கிறது? அந்த மாதிரிதான் ஆத்மஸ்வரூபம் கர்மாவனால மூடப்பட்டிருக்கு. இப்போ அது போயெடுத்து இவன் சந்தோஷமா இப்போ ஆவிர்பூத சுரூபனாக ஆனந்தமா மோட்சத்தை அனுபவிக்கிறான். இதஞானம் உபாசிருத்திய மம சாதர்மியமாகத்தாக, பெருமாள் சொல்ற வாக்கியம் என்னுடைய சாதர்மியத்தை அடைகிறாள். பெருமாள் என்ன சொல்லணும், இவா பட்சம் சொல்றதா இருந்தாக்கா அவன் பெருமாள் சர்வஜன் அவாளை ஒத்துக்கிறான். அவன் என்ன சொல்லணும், நானாவே மாறிடுறா இவன் சொல்லிட்டுருக்கலாம், நானாவே மாறிடுறான்னு சொல்லிட்டாக்கா இவா பட்சம் வந்துடும் முடியோ. சிவர்பா நீயும் பொய், இவா எல்லாருமே பொய், பொய்யான பீஷ்மாதிகளுக்கு நீ ஏன் கவலைப்படுற, நீங்க நீயே பொய், பீஷ்மனும் பொய், என் உடம்பும் பொய், என் ஞானமும் பொய், என் குணமும் பொய், எல்லாம் பொய் தான், எல்லாம் அவித்யா கல்பிதம். அதனால இதை பத்தி நீ கவலையப்படாத, நீ கவலைப்படாம நிம்மதியா இரு. பொய்யான இந்த உலகத்துல நாம இருக்கமே, மெய்யான பிரம்மமாக மாறணும் அந்த சிந்தனை தானே உபதேசிக்கணும் பெருமாள். அதை உபதேசிக்காம 18 அத்தியாயம் இவ்வளவு தத்துவங்கள், கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் அதெல்லாம் சாதிக்கிறார். பலாதி சிந்தனைகிதம் பலத்துல சிந்தனைக்கே இல்லாம கர்மண்யவாதிகாரஸ்தே மாப்பிள்ளை எடுக்கதாஜனெல்லாம் சாதிக்கிறார். உபாசனங்களை சொல்றார், கர்மாக்களை அனுட்டிங்கிறார், எல்லாத்தையும் சொல்லி தன்னை பத்தி அப்படி விலட்சணமா சொல்லிக்கிறார். எதுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம், சுவாமி தேசிகன் ஸ்ரீ விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறார். விஷயத்தை அப்படி வர்ணிக்கிறார், பகவானுடைய சுரூபத்தை அவ்வளவு சொல்லணுமாண்ணா 11வது அத்தியாயம் முழுக்க அப்படி கொண்டாடுறான் அர்ஜுனன், பயப்படுறான், சிருஷ்டிய பாக்குறான், ரட்சிக்கிறத பாக்குறான், சம்ஹாரத்தை பாக்குறான், கோரமான சம்ஹார மூர்த்தியா பெருமாள் காமிக்கிறது தானே. அதெல்லாம் என்ன சொல்லணும், இதெல்லாம் நீ இப்ப பாத்துட்டு இருக்கிய, இதெல்லாம் போய்ப்பா பொய்யானதை பார்த்துட்டு ஆனா பயப்படுவானோ, ஆனா நடுங்குறான் இவன். அதெல்லாம் சொல்றானே அர்ஜுனனே சொல்றான், எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் பழைய சாந்த மூர்த்தியா நீ வந்துரு, முன்னாடி எப்படி வந்தியோ 4 திருக்கரங்களோட முன்னாடி இருந்த மூர்த்தியாக நீ வந்துரு அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். பெருமாள் அதே மாதிரியே வந்து நிற்கிற, அப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை காமிக்க வேண்டியது அவசியம் இல்லையே, அது பொய்யானது தான். அது பொய்யான விஸ்வரூபத்தை போய் பிரம்மாண்டமா பெருமாள் காமிச்சார். இவன் சொல்றான், கிருஷ்ணா இதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ரூபத்துக்கே ஆதியும் இல்லை, அவனுடைய திரவேணிக்கே விஸ்வரு சீவஸ்வரூபத்துக்கே ஆதியும் இல்லை மத்தியமும் இல்லை அந்தமும் இல்லை, அப்படியானா அவன் சுரூபம் எப்படி யாபிச்சிருக்கும், அப்படிலாம் சொல்லப்பட்ட விஸ்வரூபம்லாம் பொய் அப்படின்னா நீங்க கொண்டு வந்து முடிக்கிறீங்கோ. அதனால இதன் ஞானம் உபாசிருத்திய மம சாதர்மியமாகதா, என்னுடைய சாதர்மியத்தை அடையிறாவா. அது மாத்திரமா சர்க்கேபின் உபஜாயந்தி, சிருஷ்டி காலத்துல அவ புறக்கிறதே கிடையாது, பிரளயேன வியசந்திச்சு, பிரளய காலத்துல அவள் சம்ஹாரத்தையும் அடைவதில்லை, அழிவே அடைவதில்லை. சம்சார திசையில் அப்படி இல்லை, எல்லாம் அச்சித விசிஷ்டான் பிழையே அப்படின்னு இருக்கும். மகாப்பிழைய வர சமயத்துல எல்லா ஜீவராசிகளும் அச்சேதனத்தை இழந்துட்டு இந்திரியங்கள் இல்லை, உடம்பு இல்லை, அதனால அது உடம்பு இந்திரியம் இல்லை, அதனால ஞானம் அவனுக்கு வரல, அதனால அச்சேதன பிராயமா பெருமாள்கிட்ட ஒட்டின்னு நிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் பெருமாள் பரம கிருபையோட சிருஷ்டி பண்ற, இது பத்த சம்சாரியனுடைய ஸ்திதி. ஆனால் சர்க்கேபின் உபஜாயனித்து பிரளய இனம் எத்தனை சிருஷ்டி காலத்திலேயோ
அல்லது பிரளய காலத்திலேயோ இவனுக்கு பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை. அந்த மாதிரி சம்சாரி மாதிரி இருக்க மாட்டான், அவன் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிச்சுருப்பான்னு பகவான் சொல்றான். இப்ப இந்த இடத்துல இது மோட்ச விஷயம் தானே, மோட்ச விஷயமா இது இருக்கிறதுனால இத போய் அவித்யா கல்பிதான் நீ சொல்ற அப்படின்னா பகவான் அவித்யா கல்பிதனா சொல்றானா? பின்னாடி கேட்க போற, பின்னாடி ஒரு அதிகரணத்துல இந்த வார்த்தைகள்லாம் இவாள்லாம் கண்டனம் பண்ண போற பிரம்மான எல்லாம் நீ சொல்றதெல்லாம் இதுவாகவே விபரீதமாகவே இருக்கேன்னு கேட்க போற. பெருமாள் தன்னை தெரிஞ்சுப்பானா தெரிஞ்சுக்கலையா? அவன் சர்வைக்கணும், நீ சர்வைக்கணும்னு இருக்க. பெருமாள் இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கானா இல்லையா? அர்ஜுனன் யாரு, தான் யாருன்னு தெரிஞ்சுட்டு இருக்கானோ. சர்வைக்கினா போயிட்டதுனால அர்ஜுனன் பொய்யானவன், உன் சித்தாந்த பிரகாரம் அர்ஜுனன் பொய்யானவன், பேதமே கிடையாது. தான் தான் அர்ஜுனன், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதானே உன் சித்தாந்தத்துல. அவ பெருமாள் அது தெரிஞ்சுட்டு இருக்காரா இல்லையா? பகவான் அது தெரிஞ்சுட்டு இருந்தாக்கா எனக்கு நானே உபதேசம் பண்ணிப்பானா? அவனாவது தனக்கு தானே யாரும் உபதேசம் பண்ணிக்க மாட்டாள். பகவான் தனக்கு தானே உபதேசம் பண்ணிக்கிறான்னு நீ சொல்றிய. அப்போ இது கீதா பாஷ்யத்தனை இருக்கு, பாஷ்யத்தனையும் இருக்கு, இந்த தீபத்தனையும் பின்னாடி சாதிக்க போறேன் ரெண்டாவது அத்தியாயம். அதனால சர்க்கேபி நோபஜாயம், சர்க்கம்னாக்க சிருஷ்டி, அதுலயும் அவளுக்கு பிறப்பில்லை. பிரளயேனம் வியசந்திச்ச, பிரளய காலத்துல அவ அழிவை அடைவதும் இல்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்றது. இந்த பகவத்கீதா ஸ்லோகம் எம்பெருமானுடைய சாட்சாத் திருமுகத்திலிருந்து அவதரித்த ஸ்லோகம் இது. இது மோக்ஷ தசையை சொல்லக்கூடியது. இதுல எத்தனை விஷயங்கள் பாருங்க, பெருமாள் சத்தியம், ஜீவன் சத்தியம், இவனுக்கு நிருபாதிகமான சுரூபம் இருக்குது, சுவாவம் இருக்கு எம்பெருமானுக்கு. இவனுக்கோ பத்தனா இருந்துட்டு இப்ப முக்தனா மாதிரிதான் இவனுக்கு அந்த சுபாவம்லாம் வந்திருக்கு. அதுலயும் பகவானுக்கு எப்படி தர்மங்கள் இருக்கோ அது மாதிரி இவனுக்கும் தர்மங்கள் வருது. அது மாதிரி இவனுக்கு பிறப்பல்ல இறப்பல்ல ரெண்டுமே வராது, சிருஷ்டி காலத்திலேயோ பிரளய காலத்திலேயோ. அது மாதிரி இந்த மோட்சத்தை அடையணும்னே இதுக்கு உபாசனம்னு ஒரு சாதனம் இருக்கு. இந்த சாதனத்தை வச்சுட்டுதான் இவன் மோட்சத்தை அடைய முடியும். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இங்க இருக்கு, இத்தனை விஷயங்களும் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சர்வஜ்ஞான எந்திரமான இதை உபதேசிக்கிறான். அவன் கேட்டான் சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படிங்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்துல. உனக்கு நான் சிஷ்யனா இருக்கேன், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு நீ வந்து சாதி எனக்கு உபதேசிச்சிடும் அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறான். பெருமாள் அதை உபதேசிக்கிற, நான் சிஷ்யன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன சொல்லணும்? பிரமாள் சிஷ்யனே ஒருத்தன் கிடையாதப்பான் தானே சொல்லணும். சிஷ்யனே ஒருத்தன் கிடையாதே, ஆச்சாரியனும் இல்லை சிஷ்யனும் இல்லை, எல்லாம் பிரம்மம் அப்படின்னு தானே சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லலீங்க, இத்தனை விஷயங்களை உபதேசிச்சிருக்கேன் பிரமாள், அதனால இதுதான் பிரமாணம். அதனால அவித்யா இருக்கிறதான்னு எப்படி சொல்ல முடியும்? இதே விஷயத்த உபனிஷத் சொல்றது, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம்ஸ்யா சாமியம் அபைதி. இவன் வந்து வித்வான் பிரம்ம வித்து, இவன் என்ன பண்றான், புண்ணிய பாபங்கள்லாம் விட்டுடுறான். புண்ணிய பாபங்கள்லாம் விட்டுட்டான்னாக்க நிரஞ்சனகா, எதுவுமே ஒட்டல அவனுக்கு, எதுவுமே ஒட்டாததுனால நிரஞ்சனகா பரமன் சாமியம் அபைதி, பரமன் சாமியத்தை அடையிறான் அவன். பரமன் சாமியம், அந்த பரமசாமியம்ன்றது என்னதுன்னாக்க இப்ப சொன்ன சாதர்மியமாகட்டா, அதுதான் அந்த இடத்துல நேற்று கூட அதை பார்த்தோம். அதனால யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தார் மீசம் புருஷம் பிரம்ம யோனின் பஸ்யஹன்னாக பிரம்மவித்தன் அர்த்தம். அவன் பாக்குறானா யார அப்படியே ஜொலிக்கிற திருவேணி, திருவேணி பெருமானுடைய திருவேணி, அவன் சர்வ கர்த்தாவா இருக்கான், அவன் சர்வ ஈசிதாவா இருக்கான், அவனே பிரதான புருஷன், அவனே பிரம்ம யோனி சர்வ காரணம். அப்படி பார்க்கச்ச எப்ப அவன் பார்க்க பாக்குறானோ உபாசிக்கிறானோ ததா புண்ணிய பாப்பே விதூய, இந்த பிரம்மவித்தானவன் தன்னுடைய புண்ணியங்கள் பாபங்கள் அனைத்தையும் கழிச்சு விடுறான், எல்லாத்தையும் போக்கடிச்சு விடுறான்.
நிரஞ்சன பரமன் சாமி உபைதி அப்படின்ட்டு இருக்கு. இவனுக்கு எப்பொழுதும் தோஷமற்றவனாக எம்பெருமானுக்கு என்னென்னலாம் இருக்குதோ தர்மங்கள், அந்த தர்மங்கள்லாம் இவனுக்கு வருது அப்படின்னுட்டு இந்த உபநிஷத் வாக்கியம் சொல்றதே. இந்த பரமசாமியம்ன்றது என்ன அர்த்தம்? மோட்சத்தை செய்யல. சாமி யார் யாருக்கு வரும்? ரெண்டு பேருக்குள்ளதான் வரும், இல்ல 10 பேருக்குள்ள வரும். வேதம் தான், அபேதமே இல்லையே. இங்க சாமியம் வருதுன்னாக்க அபேதம் தான் இங்க சித்திக்கிறதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அவன மாதிரி சந்திரன் மாதிரி முகம் இருக்கு, சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னா அப்ப சந்திரன் வேற முகம் வேற, சந்திரனே முகம்னு வச்சுக்கோங்க, அப்ப சந்திரன் மாதிரி அப்படின்னு வராதே. இது வந்து உபமான உபமேய பாவம்லாம் பேத உபஸ்தாபகமா இருக்கும். ஏன்னா பேத கடிதம், அது பேதத்தை வச்சுட்டுதான் உபமான உபமேய பாவமே வரும். அவர் என்னுடைய சாதர்மியத்தை அடையிறான்னு சொன்னதுனாலேயே தெரிஞ்சுக்கலாம் பகவான் வேற, இந்த ஜீவராசிகள் வேற அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அதனால பரமசாமி உபயோகின்னு இருக்கு. அத மாதிரி நேற்று கூட பார்த்தோம், இந்த நச்சு முக்தோ சுருப்பே வெப்பதேசாச்சே அப்படின்னு சூத்திரம், முக்தாளால கூட அடையும்படியாக இருக்கான் எம்பெருமான். முக்தனே எம்பெருமான் ஆயிடுவான்னு சொல்லல, முக்தாளால கூட அடையப்படுபவன் எம்பெருமான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுச்சு, முக்தால் கூட எம்பெருமானை அடைகிறார்கள். அதாவது பிராபியமாக எம்பெருமான் இருக்கான், பிராப்தாவாக முக்தன் இருக்கான் அப்படின்னு அங்க இருக்கு. பிராபியமா இருக்கான்றதுனாலயே நமக்கு தெரிஞ்சுடுறதே, பகவான் பிராபியம், இவன் பிராப்தா. அதனால பராத்தரம் பூரணம் உபேதி திவ்யம் அப்படின்னு இருக்கு. பரத்தை காட்டிலும் பரமா இருக்கக்கூடிய பகவானை, புருஷனை, உபைதி திவ்ய புருஷனவன், திவ்ய புருஷனான எம்பெருமானை அவன் அடையிறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கே. அதுக்கு விரோதமாக நீங்க எப்படி கல்பிக்க முடியும்? முக்த உபசுக்து உபதேசாச்சே, ஏற்கனவே அந்த சூத்திரம் வந்தது. அது மாதிரி உத்தராச்சே ஆவிர் பூத ஸ்வரூபஸ்து ஏன் ஆத்மா அபகத பாத்மா வஜ்ரோ மிருத்யு விசோகா விஜிகிஸ்தான்லாம் அத்தனை குணங்கள்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கு அந்த ஜீவன் தான் தேகராகாசனா இருக்கட்டமே கேள்வி வந்தது கிடையாது. ஆவிர் பூத ஸ்வரூபஸ்து, அது முக்தத்துல இவனுக்கு ஆவிர் பாவம் உண்டாகிறது. இது பரியந்தம் கர்மாவனால பந்தம் இருந்தது, அதனால சம்சாரத்துல மூழ்கி கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ கர்மான்னா போய் பந்தத்திலிருந்து விடுதலை அடைஞ்சுட்டான், அதனால அவன் எப்படி ஆயிட்டான்னா ஆவிர் பூத சுரூபம் ஆவிர் பாவம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றது. அப்படியானாக பெருமாள் எப்பொழுதுமே சுவாபாவிகமா சுத்தமா எழுந்துள்ள இருக்கான். ஆனா இந்த ஜீவாத்மா மாத்திரம் முதல்ல பத்தனா இருந்தான், இப்ப முக்தனா மாறிட்டான். அதனால முக்தி திசையில ரெண்டு பேருக்கும் பேதம் தெரியறதே, முத்தராச்சே ஆவிர் பூத சுரூபஸ்து. அது மாதிரி கடைசி பாதத்துல இது முதல் அதிகரணம், இந்த 4வது அத்தியாயத்துல 4வது பாதம் பல பாதம், அதுல சம்பத்யாவிர் பாவ அதிகரணம், அதுல முதல் சூத்திரம் சம்பத்யாவிர் பாவ சேன சப்தா அப்படின்ட்டு. சம்பத்ய ஆவிர் பாவ பரஞ்சோதி சம்பத்திய சுவேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஆனா பரஞ்சோதி சம்பத்திய சுவேன ரூபேன அபினிஷ்பத்தியதேன்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினாலேயே நமக்கு தெரிஞ்சுடுறது பரஞ்சோதிஷானது எம்பெருமான், அவனை அடைந்து இவனுக்கு வந்து இது வருது, ஆவிர்பாவம் வருது, சுரூப ஆவிர்பாவம். ஏன்னா ஸ்வேன சப்த ஸ்வேனன் இருக்க அங்க ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே, அங்க பரமாத்ம ரூபம்னு சொல்லலையே, பிரம்ம ரூபத்தை அடைஞ்சுட்டான், பிரம்மத்தை அடைஞ்சுட்டான், பிரம்மமாவே மாறிட்டான்னு சொல்லல. அங்க பரமாத்மாவை அடைந்து தன்னுடைய ரூபத்தோட இருக்கான்னு சொல்றது. அப்போ அவனுடைய ரூபம் வேற பரமாத்மாவுடைய ரூபம் வேறன்னு ஆயிடுறதோ இல்லையோ, இதுவும் முக்தி திசை தானே. இதற்கே பேதம் தானே சூத்திரக்காரர் சொல்றக்க,
சூத்திரகாரன் ஸ்பஷ்டமா சொல்லச்சே, அதை கூட போய் அது அவித்யாகிட்ட தான் நீங்க சொல்றீங்களா எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி ஜெகத்யாபார வர்த்தியம் பிரகரணம் அசன்னிகிதாச்ச நேற்று தான் பார்த்தோம். அதனால பரமாத்மாவுக்கு இந்த ஜெக சிருஷ்டி ஸ்திதி பிழையும் எல்லா காரியங்களும் உண்டு. அவனுடைய பிரவர்த்தி போகத்தை அனுபவிக்கணும். அதனாலதான் போக மாத்திர சாமி லிங்காச்சே அப்படின்னு சூத்திரக்காரரே சொல்ற. போக மாத்திரத்துல சாமியம், அனைத்து இதுலயும் சாமியம் கிடையாது. அனைத்துலயும் சாமி இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்க விபரீதமா போயிடுமே. பெருமாள் பாட்டுக்கு சிருஷ்டி பண்ணிட்டு இருப்பார், இவன் பாட்டுக்கு சிருஷ்டி பண்ணிட்டு இருப்பான். பெருமாள் சிருஷ்டி பண்ணது இவன் சம்மானம் பண்ணிடுவான், அவன் சம்மானம் பண்ணது இவன் சிருஷ்டி பண்ணிடுவான். எல்லாம் விபரீதமா தான் நடக்கும். தன்னுடைய லட்சணத்தோடு இவன் இருக்கான். ஆகவே இந்த மாதிரி சூத்திரங்கள், இந்த மாதிரி ஸ்ருதிகள், இந்த மாதிரி ஸ்மிருதிகள், இந்த மூணுமே மூணு விதம் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம். இப்ப இதெல்லாம் ஏன் இப்படி சாதிக்கணும்? வேற எந்த ஒரு ஸ்மிருதியும் காமிக்கல, பகவத்கீதையை தான் காமிக்கிறார் சிம்பிரமானர். அவதான் சொல்றா பிரஸ்தானத்தையும் அவத்துன்னு இருக்கா. உபநிஷத் பிரஸ்தானம், கீதா பிரஸ்தானம், சூத்திர பிரஸ்தானம், மூணு ஒத்துண்டு இருக்காவா? நீ ஒத்துண்ட அந்த மூணு பிரஸ்தானத்திலயுமே எங்க சித்தாந்தம் தான் இருக்கு. உங்க சித்தாந்தம் ஒண்ணுமே இங்க சொல்லப்படலை, எல்லாமே எங்களுக்கு தான். நம்ம எந்திரமான நாதமணிகள் இவெல்லாம் சாதிச்ச விடயம்தான் இருக்கே தவிர்த்து, அதுக்கு விருத்தமா நீ சொல்றிய அவித்யா கல்பிதம் மித்யா கல்பிதம் அப்படின்னு நீ சொல்றிய, அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. அது திருவுள்ளம். அதனால இது சர்வ அவித்யா உபாதி வினிர்முக்தம் அதிகர்த்தியவ வேத உபபாதனா. சர்வ அவித்யா, அவித்யான்னு இங்க கர்மான்னு அர்த்தம், அல்லது உபாதி, ரெண்டுமே அப்படிதான். நமக்கு தான் ஒரு கர்மாவாகிற ஒரு அவித்யை, அல்லது கர்மாவாகிற உபாதி. ஓம் பட்சத்திலேயே ஒத்துண்டா கூட சரி, நீ சொல்ற அவித்தியே நாங்க ஒத்துணும் போறோமே, இல்ல பாஸ்கராச்சார் சொல்ற உபாதியே நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் அதிலிருந்து விடுபட்டவன் முனிர்முக்தன், அவனை சொல்லி அவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு வேதத்தை தான் நாங்க சொல்றது. வேதத்தை தான் உபபாதனம் பண்றதே தவிர்த்து இங்க இதுவும் உபபாதனமே பண்ணல, அவேதத்தை உபபாதனமே பண்ணல. இந்த உபநிடத் பிரஸ்தானமோ, கீதா பிரஸ்தானமோ, சூத்திர பிரஸ்தானமோ, இத மூணுமே நீ சொல்றத சொல்லல, நாங்க சொல்றதுதான் இது சொல்றது, வேதத்தை தான் சொல்றது. தரிசனம் வேதையை வச்ச அப்படின்னு திருக்கச்சனைகளுக்கு பிரமாணம் சாதிக்கிறது தேவ பிரமாள். அதனால தரிசனம் வேதம் தான், அபேதம்ன்றது கிடையவே கிடையாது. விசிஷ்டமான அபேதம் நாங்க ஒத்துக்கிறோம், ஐக்கியம், விசிஷ்ட ஐக்கியம், விசிஷ்ட அத்வைதம். நீ சொன்ன மாதிரி சுரூப அத்வைதம் நாங்க சொல்லல, சொரூப ஐக்கியம் நாங்க சொல்லல, விசிஷ்ட ஐக்கியம் தான் சொல்ல. இத வந்து சுதப்பிரகாசிகள் நிரூபிச்சிருக்க. அதனால இது சர்வ அவித்யா உபாதி, நீ சொல்ற வித்யா இருக்கட்டும், நாங்க சொல்ற கர்மாவா இருக்கட்டும், அல்லது பாஸ்கர் சொல்ற உபாதியோ அல்லது நாங்க சொல்ற கர்மாவோ, இப்படி அவித்யா உபாதி இதிலிருந்து விடர்முக்தன், இதிலிருந்து விடுபட்டவன், அவனை அதிகரித்தேவ அவனை அதிக அவனை உத்தேசிச்சுதான் வேத உபபாதன. வேதமானது சொல்லப்படுறது உபபாதிக்கப்படுகிறது. அதனால இது இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? ஆகவே அபேதம் தான் இருக்குது, பேதமே இல்லை. அதனா அவித்யா கல்பிதம், உபாதி கல்பிதம் அப்படின்னு நீங்க ரெண்டு பேருமே சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி பேதம் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த பேதத்தையே நாம ஏற்றுக்கோம், பேதத்தை ஏத்துக்காம அவேதத்தையே ஏத்துக்க கூடாது. நாங்களும் அபேதம் ஒத்துக்கிறோம், அது விசிஷ்ட அத்வைதம், விசிஷ்ட அபேதம்,
இருட்டு ஐக்கியம் அப்படிதான். பிரிக்க முடியாத ஒரு பேதம் இருக்கு இங்கே. என் உடம்பு வேற, நான் வேறதான், ஆனால் அது பிரிக்க முடியாம ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு. அந்த மாதிரிதான் எம்பெருமானும் இந்த பிரபஞ்சமும் பிரிக்க முடியாம ஒன்னா சேர்ந்திருக்குது. அதனால சுரூபா சுரூப ஐக்கியம் அப்படின்னா நீங்க சொன்னீங்களே, அதுதான் நாங்க ஒத்துக்கல. அதனால இந்த அபேதம்ன்றத நீங்க சொல்றது சரி என்ன, அது ரொம்ப ரொம்ப தவறானது அது அப்படின்றது இந்த சூர்ணிகையினுடைய திருவள்ளுவர். மேல் விஷயத்தை நாளைக்கு சேவிக்கலாம். அசுர பரம்பரை.